மூர்களில் அரசக்குடியாக இருந்தவர்கள் மாருதி குரவர்கள்தான். அவர்கள்தான் மௌரியர்களிலும் அரசக்குடிகள். அவர்களின் வம்சாவழிகளில் ஒருவன்தான் வெங்காய ராமசாமி. ஆனால் வெங்காய ராமசாமி ஒரு பலிஜா நாயுடு என்பதால் நாயுடுக்களின் வரலாற்றையும் நாம் சொல்லியாக வேண்டும். ராமனாலும் சகுனியாலும் வீழ்த்த முடியாத தமிழர்களை தரைவழி படையெடுத்து அழிக்க வேண்டும் என்ற நீண்டகால திட்டத்தின் விளைவுதான் மௌரியர்களும் மௌரிய அசோகனும். மூர்களின் வம்சாவழியான பிந்துசாரனுக்கும் அவனின் பிராமண வைப்பாட்டிக்கும் பிறந்தவன்தான் அசோகன். ஆகையினால் இவன் மௌரியன் அல்ல, யூதன்தான். இவனும் யூதர்களின் நெடுநாளைய திட்டப்படி தெற்கு நோக்கி படையெடுத்து வந்தாலும் தமிழகத்தை மட்டும் அசோகனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதாவது மௌரியர்கள் வடஇந்திய பாண்டியர்களை சாணக்கியனின் சதியால் வெற்றி கொண்டார்களே ஒழிய தென்னிந்திய பாண்டியர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு ஏறத்தாழ 800 ஆண்டுகள் கழித்து யூதர்களை ரோமானியர்கள் இஸ்ரேலிலிருந்து விரட்டியடித்ததால் அவர்களில் ஒரு பிரிவினரான அஸ்கனாசி யூதர்கள் தன்வந்திரியின் தலைமையில் உடுப்பியில் வந்து குடியேறினர். அந்த தன்வந்திரியின் மகன்தான் பரசுராமன். இவனும் யூதர்களின் நீண்டகால திட்டமான பாண்டியரின் வீழ்ச்சியை சாதிக்க துடித்தான். ஆனால் படைபலமோ பொருளாதார பலமோ இல்லாத அவன் தனது மனைவியான துர்க்கையை கொண்டு மைசூர் அரசனை காமத்தால் வீழ்த்தி அந்த மைசூர் அரசின் வளங்களையும் படைபலத்தையும் தனதாக்கிக் கொண்டு தமிழகத்தை வெல்லும் திட்டம் தீட்டி அதன்படியே மைசூர் அரசை கைப்பற்றினான். தனது முன்னோனான மோசஸ் நோயை பரப்பி எகிப்து மக்களை வெற்றி கொண்டதை முன்னுதாரணமாக கொண்டு அந்த மோசஸ் தயாரித்த பெரியம்மை நோயை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் இரகசியமாக பரப்பி அந்த நோய் கலவர காலத்தில் போர் தொடுத்து பாண்டியர்களை இறுதியாக வீழ்த்தினான். ஆக ராமன் தொடங்கி வைத்ததை 5800 ஆண்டுகள் கழித்து மகாபாரத போர், வம்பமோரியர் படையெடுப்பு, கலவரப்படையெடுப்பு என்ற தொடர் முயற்சிகளின் விளைவாக இறுதியாக முடித்து வைத்தவன் இவன் என்பதால்தான் இவனுக்கு ராமனின் பெயராலேயே பரசுராமன் என்ற பட்டப்பெயரை வைத்தனர். பரசுராமனின் கலவர யுத்தத்தை தொடர்ந்து 275 ஆண்டுகள் தமிழகத்தில் அந்த கலவர ஆட்சிதான் நடந்தது. அப்போதுதான் தமிழரின் ஆசீவகமும் அனைத்து விஞ்ஞான தொழில்நுட்பங்களும் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களை கழுவேற்றி முற்றாக அழிக்கப்பட்டது. பரசுராமனுக்கு முந்தைய தமிழகத்தை பற்றிய எந்த செய்தியையும் தமது பிள்ளைகளுக்கு பெற்றோர் கடத்த எண்ணாத அளவுக்கு வரலாறு பேசிய குழந்தைகளை மிக கொடூரமாக கொன்றான் பரசுராமன். இதை குறிப்பதுதான் பிள்ளைக்கறி கேட்ட சிறுதொண்டர் நாயனார் புராணம். அந்த சிறுதொண்டர் இந்த பரசுராமன்தான். இந்த கலவர ஆட்சிதான் தமிழினத்தின் மொத்த வரலாற்றிலேயே மிக கொடிய இருண்ட காலம் என்பது. அதற்கடுத்த 2வது கொடிய இருண்ட காலம் என்பது 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர படையெடுப்பை தொடர்ந்து நிகழ்ந்த தெலுங்கரின் ஆட்சி காலம்தான். 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கலவரர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு இடைக்கால பாண்டியர்களும் இடைக்கால சோழர்களும் மீண்டெழுந்தார்கள். இனி தமிழன் மீண்டெழவே மாட்டான் என்றிருந்த பிராமணர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கலவர ஆட்சியின் முடிவில் வட தமிழகத்தையாவது தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள பிராமணனால் உருவாக்கப்பட்டதுதான் பல்லவர் ஆட்சி. இதுவும் 900ஆம் ஆண்டு வாக்கில் முடிவிற்கு வந்துவிட்டது. ஏதோ ஒரு வகையில் தமிழகத்தில் தமிழரின் ஆட்சி 13ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது. மீண்டும் தமிழினத்தை அடிமைப்படுத்தவும் தமிழர் மீண்டெடாதவாறு ஏதாவது உறுதியாக செய்யவும் ஏற்கனவே செயல் திட்டத்தில் இறங்கியிருந்தான் உடுப்பி யூத பிராமணன். அப்படி ஏற்பட்டதுதான் 1336 நிகழ்ந்த விஜயநகர படையெடுப்பு. பரசுராமனுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து அவதரித்த உடுப்பி சங்கராச்சாரியான வித்யாரண்யன் யூதர்களின் கட்டப்பாக்களான மௌரியர்களை அடையாளம் கண்டு அவர்களை தமிழகத்தின் மீது ஏவிவிட திட்டமிட்டான். ஏற்கனவே குரங்குகளாக பட்டம் சூட்டப்பட்ட மௌரியர்களுக்கு
நாய்கள் என்ற புதிய அடையாளத்தை கொடுத்து அவர்களை நாய்விடு எனும் நாயுடுக்களாக்கி அவர்களை கொண்டு விஜயநகர அரசை தோற்றுவித்து அதை தமிழகத்தின் மீது ஏவினான் யூத பிராமணன். இப்படியான ஆழமான பிராமண சதியின் மூலமாக மீண்டும் வீழ்ந்த தமிழர்கள் மீண்டும் எழாமல் இருக்க தமிழர் பொருளாதாரத்தின் அடிப்படையாக திகழ்ந்த அவர்களின் நிலங்களை பறித்து அவற்றை கொண்டு தெலுங்கு பாளையப்பட்டுக்கள் உருவாகின. சொந்த நிலத்தை இழந்து சொந்த நிலத்திலேயே தினக்கூலிகளாக மாற்றப்பட்ட தமிழர் மீது மனு தர்மமும் ஏவப்பட்டதால் சொந்த மண்ணிலேயே பொருளாதார அகதிகளானார்கள் தமிழக விவசாயிகள். இப்படியாக அன்னாடங்காய்ச்சிகளாக பஞ்ச பராரிகளாக மாற்றப்பட்ட தமிழர்கள்தான் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்காதா என்று வெள்ளையர் காலத்தில் உலகெங்கும் கூலி தொழிலாளிகளாக சிதறி ஓடினர். இப்போது நாயுடுக்கள் யாரென்றும் காமாட்சி நாயுடு யாரென்றும் அவனது வாய்க்கொழுப்பின் மூலமும் புரிகிறதா? தமிழகத்தை ஆள வந்த நாயுடுக்களும் உடுப்பி பிராமணரும் தம்மோடு கூட்டி வந்தவர்கள்தான் வடஇந்திய மௌரிய அருந்ததியர்கள். அருந்ததியர்கள் தமிழர்கள் இல்லை. யூதனும் கூட ஆதி தமிழன்தான். ஆனால் இன்று அவன் எப்படி தமிழன் இல்லையோ அதே போல தமிழினத்திற்கு அன்று துரோகம் செய்ததல்லாமல் அதே யூதனின் கட்டப்பாக்களாக தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்து தமிழரை பஞ்ச பராரிகளாக்கிய மாருதியின் வம்சாவளிகள் யாருமே ஒருபோதும் தமிழராக மாட்டார்கள். ஆனால் தெலுங்கரின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அருந்ததியினருடன் சில தமிழ் சாதிகளை இணைத்துக் கொண்டு அவர்களின் மூலம் தங்களை தமிழராக காட்டிக்கொள்ள முயல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வந்தேறி அருந்ததியன் ஆதி தமிழனாம், சொந்த மண்ணின் பறையன் ஆதி திராவிடனாம். கதையை கேட்டீர்களா? தமிழரைச் சூழ்ந்துள்ள சதி புரிகிறதா? வட தமிழகத்தின் பெரும்பான்மையான இருபெரும் சமூகங்களான வன்னியர்களையும் பறையர்களையும் பிரித்தாள இராமாயண மாருதியை குறிக்கும் தெலுங்கு அருந்ததியரான திருமாவை பறையர்களின் தலைமை என்றும் இராவண இந்திரர்களை குறிக்கும் தெலுங்கு ரெட்டிகளான ராமதாஸ் அன்புமணியை வன்னியர்களின் தலைமை என்றும் கட்டமைத்து இந்த இரு அணிகளை கொண்டு பறையருக்கும் வன்னியருக்கும் இடையில் பகையை மூட்டி இவர்கள் ஒன்று சேராதவாறு தடுக்க பிராமணன் போட்ட சதித்திட்டம்தான் மாருதி திருமாவும் இராவண ராமதாசும். ராமதாசும் ரெட்டிகளும் என்ற தலைப்பில் இந்த விடயத்தின் அடுத்த பகுதி சில தினங்களில்.